ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் அனைவரும் உயர்ந்த அதிர்ஷ்டத்தினை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் அனைத்து ஈஸ்வரிய பொக்கிஷங்களையும் நாம் நிறைத்து கொள்வதன் மூலம் அதிர்ஷ்டத்தை உருவாக்குகிறோம் நாம் உயர்ந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் சேவையின் மூலமாகவும் நமது புண்ணிய கணக்கு சேமிப்பாகிறது நாம் எந்தளவிற்கு பிறருக்கு உதவி செய்கிறோமோ அது ஞானத்தை கொடுப்பதன் மூலமாகவோ அல்லது இன்ன பிற சேவைகளின் மூலமாகவோ மற்றும் சுயம் எந்தளவிற்கு திருப்தியாக இருக்கிறோமோ அந்தளவிற்கு நமது அதிர்ஷ்டம் முன்னேற்றமடைகிறது அடைகிறது பிரம்மாவின் குழந்தைகள் அனைவரும் மிகுந்த புண்ணியம் செய்கிறார்கள் யோகத்தின் பயிற்சியையும் நன்றாக செய்கிறார்கள் ஆனால் யோக பயிற்சியின் கூடவே நாம் கவனம் கொடுக்க வேண்டியது என்னவென்றால் எந்த அளவிற்கு நாம் யோகி வாழ்க்கையை உருவாக்கியிருக்கிறோம் என்பதுதான் அது நமது உயர்ந்த நடவடிக்கைகளிலேயே வெளிப்படும் எந்த அளவிற்கு நமக்குள் பணிவுத்தன்மை வந்திருக்கிறது எந்த அளவிற்கு பிறருக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம் அளவிற்கு சுப பாவனைகள் நம்மிடம் வந்திருக்கின்றன எந்த அளவிற்கு நாம் பிறரோடு பழகும் விதத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம் நாம் உலகில் கேள்விப்பட்டிருக்கலாம் பல முனிவர்கள் மிகுந்த தபஸ்விகளாக இருந்தாலும் பிறரோடு பழகும் விதம் அவர்களுக்கு சரியாக தெரியவில்லை மிகுந்த கோபம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதனால்தான் அவர்களது பேரோடு இணைந்து அவர்களது கோபமும் சேர்த்தே கூறப்படுகிறது எவ்வளவுதான் தவம் செய்திருந்தாலும் சில முனிவர்களால் தமது பாவனைகளை மாற்ற முடியாத காரணத்தினால் பலருக்கும் சாபம் வழங்கினார்கள் இதன் காரணமாக அவர்களது புண்ணியம் அழிந்து போனது நாம் ராஜயோகி ரிஷிகளாவோம் நாம் புண்ணிய ஆத்மாக்களாவோம் நாம் உலக நன்மையின் காரியத்தை செய்ய வேண்டும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அதற்காகத்தான் யோகி வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதன் மூலம் நமது நல்ல அதிர்வலைகள் நாலா புறங்களிலும் பரவிக்கொண்டே இருக்கும் அதிகாலையில் மட்டும் நான் நன்றாக யோகா செய்தேன் மற்றபடி முழு நாளிலும் பிறரோடு மோதலில் ஈடுபடுவது பிறருடைய மனதை புண்படுத்துவது அவ்வப்போது கோபத்திற்கு வசப்பட்டு ஏதாவது தவறான விஷயங்களை செய்து விடுவது இவ்வாறு செய்கிறோம் என்றால் நமது சக்திகள் அழிந்து விடுகின்றன எந்தளவிற்கு மனதின் சக்திகளை நாம் அதிகரிப்போமோ அந்தளவிற்கு தான் அதிர்ஷ்டம் சேமிப்பாகிறது எனவே எவையெல்லாம் நமது மனதின் சக்திகளை குறைக்கின்றனவோ அவற்றிலிருந்து நாம் விலக வேண்டும் நாம் பல சேவையின் காரியங்களை செய்கிறோம் புண்ணியத்தை செய்கிறோம் ஆனால் நாம் ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது சேவைகளை செய்தபடி நான் தான் செய்தேன் என்ற உணர்வு எப்போது வருகிறதோ அப்போது அது பழுக்காத பழத்தை உண்பது போன்றதாகும் அதன் மூலம் நமது புண்ணியத்தினுடைய பலன் அதிகப்படியான அளவிற்கு முடிவடைந்து விடுகிறது மாறாக நமக்கு நான் வெறும் கருவிதான் செய்பவரும் செய்விப்பவரும் பாபா ஆவார் அவர் மேலே அமர்ந்திருக்கிறார் நான் வெறும் பொம்மலாட்டத்தின் பொம்மை தான் அவர் ஆட்டுவிப்பதை போன்று நான் ஆடுகிறேன் இந்த உணர்வு பணிவுத்தன்மை ஆகியவை இருக்குமானால் அகங்காரமற்ற தன்மை இருக்குமானால் சித்தம் மாசற்று இருக்கும் அப்போது நமது சேமிப்பு கணக்கு உறுதியாக அதிகரித்து கொண்டே செல்லும் இந்த விஷயங்களில் நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் சேவைகள் செய்வதற்காக நாம் மிகவும் உழைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் புண்ணியத்தின் கணக்கு சரியாக சேமிப்பாகவில்லை என்று ஆகிவிடக்கூடாது பிறரது சாபத்தை பெறக்கூடாது அவர்களது தீய அதிர்வலைகள் நம்மை தாக்கக்கூடாது சிலர் சேவை செய்பவர்கள் சோகமாக இருக்கிறார்கள் இன்னார் இப்படி செய்துவிட்டார் அவர் அப்படி செய்துவிட்டார் இவர் நான் கூறுவதை கேட்பதில்லை இப்படிப்பட்ட குழப்பங்களில் பலர் மாட்டிக்கொள்கிறார்கள் எனவே சேவை செய்வதன் கூடவே நல்ல யோகியாக நாம் இருக்க வேண்டும் மேலும் பாபாவின் சொரூபத்தை நமது சொரூபத்தினால் வெளிப்படுத்த வேண்டும் நாம் தன்னைத்தான் மிகுந்த சக்தி வாய்ந்தவராக கொள்ள வேண்டும் அதன் மூலம் நாம் யாருக்கு திருஷ்டி கொடுத்தாலும் அவருக்கு நமது அதிர்வலைகள் கிடைக்க வேண்டும் நமது சக்தி வாய்ந்த அதிர்வலைகளால் அவரது வாழ்க்கையில் உதவி கிடைக்க வேண்டும் எனவே அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய இந்த அழகான வேளையில் அகங்காரமற்ற தன்மையோடு சேவை புரிந்து நமது புண்ணிய கணக்கினை இரவு பகலாக அதிகரித்து கொண்டே செல்வோம் ஓம் சாந்தி